உங்க யூடியூப் ஆப்ல இருக்கிற பெல் ஐகானை பிரஸ் பண்ணி உடனுக்குடன் நியூஸ் அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்கோங்க. ஒன் இந்தியா தமிழில். இந்தியா மற்றும் மேற்கிந்திய தீவுகள் நடுவேயான முதல் ஒருநாள் போட்டி இன்று தொடங்குகிறது. விராட் கோலி தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி 5 ஒருநாள் போட்டி மற்றும் 1 T20 போட்டிகளில் விளையாடுவதற்காக மேற்கிந்திய தீவுகளில் சுற்றுப்பயணம் மேற்கொண்டிருக்கிறது. இரு அணிகளுக்கும் இடையேயான முதல் ஒருநாள் போட்டி இன்று நடைபெறுகிறது. டிர்னிடாட்டின் ஸ்போர்ட் ஆஃப் ஸ்பெயினில் இன்று இந்திய நேரப்படி மாலை 6:30 மணிக்கு ஆட்டம் துவங்குகிறது. இரண்டாவது ஒருநாள் போட்டி ஜூன் 25 தேதி இந்திய நேரப்படி மாலை 6:30 மணிக்கு தொடங்குகிறது. சாம்பியன்ஸ் ட்ரோஃபி ஃபைனலில் பாகிஸ்தானிடம் அவமானமான தோல்வியடைந்தது விராட் கோலி அணி. சமீபத்தில் நடைபெற்ற ஒருநாள் போட்டி ஒன்றில் ஆப்கன் அணியிடம் தோல்வி கண்டது மேற்கிந்திய தீவுகள் அணி. இதனால் இதுபோன்ற குட்டி அணியை வென்று தனது கோபத்தை தீர்த்து கொள்ளும் இந்தியா என நம்பலாம். கௌதம் கம்பீரின் மனைவி இரண்டாவதாக ஒரு பெண் குழந்தையை பெற்றெடுத்திருக்கிறார். இதை கம்பீர் ட்விட்டரில் தெரிவித்திருக்கிறார். கம்பீருக்கும் நட்டாஷாவுக்கும் கடந்த அக்டோபர் 2011 திருமணம் நடைபெற்றது. அவர்களுக்கு ஆசின் என்ற பெண் குழந்தை இருக்கிறார். மீண்டும் கர்ப்பம் தரித்த நட்டாஷாவுக்கு மீண்டும் பெண் குழந்தை பிறந்திருக்கிறது. இதை தனது மகள் யாஷின் புதிதாக பிறந்த குழந்தையை தனது மடியில் வைத்திருக்கும் புகைப்படத்தை எடுத்து ட்விட்டரில் கம்பீர் போட்டிருக்கிறார். அப்போது அவர் கூறும்போது, கடவுள் எங்களுக்கு மற்றொரு தேவதையை கொடுத்திருக்கிறார். அவர் எங்கள் வாழ்வை வளப்படுத்துவார். சின்னஞ்சிறு தேவதையே நல்லுலகத்திற்கு வந்துள்ளதை வரவேற்கிறேன் என கம்பீர் கருத்தை பதிவிட்டிருக்கிறார். தகவலறிந்த மற்ற கிரிக்கெட் வீரர்களான இர்ஃபான் பதான், ராகுல் சர்மா போன்றோரும் அவரது ரசிகர்களும் வாழ்த்துக்களை தெரிவித்து வருகின்றனர். இது பற்றி உங்களுடைய கருத்துக்களையும் பதிவு பண்ணுங்க. மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஒன் இண்டியா தமிழ்.